சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்கும் பிரபலர் தமிழ்நாட்டின் பாரம்பரியமான வீர கலைகளில் ஒன்று சிலம்பம். இந்த துறையில் தனக்கென ஒரு தனி அங்கீகாரம் பெற்றவர் இவர். ஆரம்ப காலத்தில் குத்து சண்டை மற்றும் சிலம்பம் இரண்டையும் சொல்லிக் கொடுத்தவர் ஜாம்பவான் பிரபல மாஸ்டர் கே சாம்பசிவம் அவர்களின் சிஷ்யன் வீர தமிழன் மாஸ்டர் திரு கே கண்ணன் அவர்கள். இவர் சென்னை நம்மாழ்வார்பேட்டையில் பிறந்து 30 வருடங்களாக குத்து சண்டை மற்றும் சிலம்பம் இரண்டையும் கற்று தன் வாழ்க்கையை கலைத்துறைக்கு அர்ப்பணித்து கொண்டவர். தாம் கற்ற சிலம்பம் கலையையே நம்மோடு மறையக்கூடாது என்று அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க பல வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் கண்ணன் சென்னை சிலம்பம் கலைக்கூடம். தமிழக அரசின் பதிவு பெற்ற கலைக்கூடம். இங்கு 100 மேற்பட்ட அனைத்து வயதுள்ள மாணவ மாணவிகள் இந்த சிலம்பம் கற்று வருகின்றார்கள். இதில் ஒருவர் உலக அளவில் சிலம்பம் போட்டியில் தங்கம் வென்று வந்துள்ளார். 2 பேர் இந்திய அளவில் வெற்றி பெற்றுள்ளார்கள். சிலம்பம் மாஸ்டர் திரு கே கண்ணன் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். சார் வணக்கம், என் பேர் வந்து கண்ணன். என்னோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார்பேட்டை ஓட்டேரி நம்மாழ்வார்பேட்டை சென்னை 12, அதில் வந்து நான் இங்கே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வருஷமாக இந்த சிலம்பம் நான் பசங்களுக்கு வந்து நான் கற்றுருக்கேன். 30 வருஷம் முன்னாடி கற்றுருக்கேன். இந்த வழி இந்த ஆர்வம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட மாமாவோட ஃப்ரெண்டு தேவன் சொல்லிட்டு ஒரு 2 பேர் என்ன எத்தினு போயிட்டு ஒரு சிலம்பம் கிளாஸ்லேருந்து சேர்த்தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது என்னோட மாஸ்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பசிவம், கே சாம்பசிவம் அவரோட பேர், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அவர். பட் ஆனால் இங்கே வந்து ஓட்டேரில் வந்து ஒரு பெருமாள் கோயில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளாஸ் எடுத்துருந்தார். நானும் போய் அதை கற்றுட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தா ஒரு 30 வருஷமாக அதை கடைபிடிச்சுருக்கேன். இப்போ பசங்களுக்கு வந்து நான் கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு இந்த சிலம்பம். இப்போ பார்த்தா முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா 3% வேலை வாய்ப்புலாம் கொடுத்துருக்காருன்ற ஒரே ஒரு காரணத்தால் பசங்களுக்கு இந்த சிலம்பம் வந்து இப்போ அதிகமாக வந்து எல்லா இடத்துலையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம கலையை வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வந்து இதை கற்றுக் கொடுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா 100 பிள்ளைங்கிட்டே இப்போ நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஒரு 5 பிள்ளைங்க இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஒரு 100 பேர்கிட்ட இருக்காங்க. 100 பேர் மேலே இப்போ கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். இப்போ நான் சார் நான் வந்து கற்றுனு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள்ஸ் பாக்ஸிங் கிளப் எம்ஜிஆர் கலைக்கூடம் சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர் வச்சுருந்தார் பேர். இப்போ நான் அதை மாற்றி இப்போ சென்னை சிலம்பம் கலைக்கூடம் பார்த்தீங்கன்னா கண்ணன் சென்னை சிலம்பம் கலைக்கூடம்ன்ற பேரில் வச்சு இப்போ நிறைய இதில் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவலு, ஸ்டேட் லெவலு, இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் கிஷாந்த் ராஜ் இவர் பார்த்தீங்கன்னாக்கா துபாய் கூப்பிட்டு போயிட்டு கோல்டு மெடல் வச்சுட்டு வந்தாங்க. துபாயில் நம்ம வந்து நம்ம கலையை வந்து அங்கேயும் போய் செஞ்சு இவர் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்காரு இவர். சரிங்களா, அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் பார்த்தா பெங்களூரில் நேஷனல் லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த கீர்த்தனா சாரான்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் வந்து நேஷனல் லெவலில் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே பசங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் இப்போ என்கிட்ட இருக்க பசங்க பார்த்தா ஒரு 30 பசங்க மேலே நேஷனல் லெவலில் மேட்ச் போட்டாங்க. இதை நாங்கள் கண்டினியூவாக இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒரு மேட்ச் ஏதாவது போட்டுட்டு பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடாத அளவுக்கு நாங்கள் அதை நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இது இந்த மூலிகை பாட்டு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ராஜானன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதல்ல அறிமுகம் பண்ணி விட்டார் இந்த இடத்துல செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப 5 பிள்ளைங்க இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் மேலே இருக்கும். அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கணும். இப்போ இந்த பேர் வந்து உங்கள் இன்ஸ்டியூட் பேர் எப்போ ஆரம்பிச்சிங்க? இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முன்னாடி ஆரம்பிச்சிட்டேங்க. கண்ணன் சென்னை சிலம்பம் கலைக்கூடன்னு சொல்லிட்டு ஒரு 4 முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். அந்த பேரை தான் இப்போ நாங்கள் எந்த ஒரு மேட்ச் போட்டாலும் அந்த பேரை தான் போட்டுருக்கோம் நாங்கள். இங்கே சிலம்பம்னா சிலம்பம் மட்டும் கிடையாது சார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மான் கொம்பு இருக்குது, பிச்சுவா பாடம் இருக்குது, தீப்பந்தம் சுத்தது இருக்குது, ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு இருக்குது, ஒற்றை வால் ரெட்டை வால் இருக்குது, சுருள் வால் இருக்குது, செடி குச்சி இருக்குது, சண்டை பானா இருக்குது, பானா இருக்குது, தொடுமுறைன்னு இப்போ புதுசாக அதை மாற்றிருக்காங்க. அந்த தொடுமுறை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி பல வித இதை நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். நான் கற்றுக்குறேன் எல்லா கலையும் என் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுணும்னு சொல்லிட்டு என்னோடய சூழ்நிலை என் மாணவர்கள் எல்லாருமே இந்த கலையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. சார், இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு உலக அளவில் சாம்பியன் அடிக்க பார்ப்பாங்க. நீங்கள் எதுக்கு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிங்க? சார், இது இப்போது என்கிட்ட இருக்க பசங்க நம்ம தமிழ்நாடு கலை இது. சரிங்களா, இந்த கலையை வந்து எல்லா இடத்துலையும் பசங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுத்து என்னோடய ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு 5000 பேர் மேலே இதை நான் கற்றுக்கணுங்கிற ஆசை. அவங்கள வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு இதை நம்ம கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். அந்த பசங்க அந்த மாதிரி ஒத்துழைக்கிறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்டும் அவங்க கூட வந்து நல்லா எங்கள் கூட வந்து மேட்ச் எந்த இடத்துல மேட்ச் நடந்தாலும் அவங்கள கூட வந்து அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த கலை இதுக்கப்புறம் மறையவே மறையாது, வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். சென்னையில் இதே மூலிகை பார்க்கு சார், நம்மாழ்வார்பேட்டை சென்னை 12 இதே மூலிகை பார்க்கு. இதில் தான் 4 முன்னாடி ஆரம்பிச்சேன் சார். நாங்கள் எல்லாமே இங்கே தான் சொல்லித்தரோம் சார். காலையில் சாதாரண 2 கிளாஸ் எடுக்கிறோம். நாங்கள் மாசத்தில் 30 கிளாஸ் எடுக்கிறோம் சார். லீவ்லாம் கிடையாது பசங்களுக்கு. எங்காவது மேட்ச் போகும்போது மட்டும்தான் நாங்கள் லீவ் போடும்போது தவிர மற்றபடி நாங்கள் இதே இடத்துல தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதில் 100 பேர்கிட்ட நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் சார்.
சார் பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் என்னோட மாணவர் இருக்காங்க இங்கே. அதுக்கு மேலே இருக்கவங்களும் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். ஆரம்பம் வந்து 5 வயசு சொல்கிறீங்க? ஆமாம், ஆரம்பத்தில் 5 வயசுலேருந்து குழந்தைங்க பண்ண ஆரம்பிக்கலாம் சார். அவங்களுக்கு வந்து நீங்கள் உலக அளவை கொண்டு போகணுன்னா எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க அதை? அதுதான் சார், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்களும் முதலே ஒரு 2 மாதம் முன்னாடியே இன்ஃபார்ம் வந்துடும் சார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்னஸ் கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவர் அவங்களுக்கு ஃபிட்னஸ் கொடுக்குறோம், ஒரு 1/2 ஹவர் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்களுக்கு, சரிங்களா? அதெல்லாம் ஒரு 2 வேளை கிளாஸ் சார், காலையில் ஒரு 2.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2.5 மணி நேரம் கிளாஸ் கம்பல்சரி. அவங்களுக்கு ஃபிட்னஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த சிலம்பம் கற்றுக் கொடுக்க விடுறோம். ஆமாம் சார், 2 மாதம் ஒருவாடி ஒரு மேட்ச் போயிட்டே இருக்காங்க. துபாய் போனாங்க, அடுத்தது பெங்களூர் போகிறாங்க, பெங்களூரும் போயிட்டு வந்தாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவரை 20-25 பசங்கள்ட்ட எங்கள் மெடல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சார் தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருக்குது சார். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த இப்போ மேட்ச் இப்போ நடந்தது சார், இப்போ அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் சரியாயிடும், ஏன்னா இப்போ தானே அது அதிகமாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அது போக போக அது கண்டிப்பாக அதை சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். என் பேர் இருக்க பசங்க இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணோம். அதே மாதிரி கவர்மெண்ட் மேட்ச் எந்த மேட்ச் வந்தாலும் என் பசங்க அதை கலந்து நல்ல நிலைமைக்கு என் பசங்க போகணும். அதுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சார். சார் இந்த வாய்ப்பு கொடுத்த சக்ஸஸ் டிவிக்கு ரொம்ப 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 நன்றி சார். என்னோடய மாணவர் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கண்ணன் சென்னை சிலம்ப கலைக்கூடம் என்பது கண்ணன் எனக்கு சிறு வயதிலிருந்தே நண்பர். நானும் இந்த பகுதியை சார்ந்தவன் தான். இவர் ஆரம்பத்தில் XXX பாக்ஸிங் டீம் என்று குத்து சண்டை பயிற்சியிலே ஈடுபட்டிருந்தார். அவர் சிறு வயதிலேயே சிலம்பாட்டம், சுருள் வீச்சு, கத்தி சண்டை போன்ற இவற்றிலெல்லாம் அவருடைய மாஸ்டர் சாம்பசிவம் என்பவரிடம் கற்றறிந்தார். தமிழர்களின் கலை, தமிழர்களின் வீரம் மறைந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றளவும் பல பள்ளி மாணவர்களை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் தயார்படுத்தியிருக்கிறார் என்னுடைய நண்பர் நம்மாழ்வார்பேட்டை கண்ணன் அவர்கள். இவர் இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும். இவர் எனக்கு தெரிந்து மிக ஆர்வமாக குத்து சண்டை செய்யக்கூடியவர். இவருடைய மகள் கூட தேசிய அளவிலே உலக அளவிலே பல பதக்கங்களை குவித்தவர். இவருடைய சிலம்ப கலைக்கூடம் இன்று பல பள்ளி மாணவர்களுக்கு உதாரணமாக இருக்கின்றது. இந்த தமிழருடைய கலை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நடத்தி வரும் கண்ணன் அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். கண்ணன் சென்னை சிலம்பம் கலைக்கூடம் சார்பாக பல்வேறு மாணவர்களுக்கு சிலம்ப கலையை கற்றுக் கொடுத்த மரியாதைக்குரிய அன்பு நண்பர் சகோதரர் அண்ணன் கண்ணன் அவர்களை, மாஸ்டர் கண்ணன் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற கலைகளை கிராமங்களில், நான் அரியலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன், இந்த கலையை நேரில் பார்க்கும்பொழுது மிகவும் பெருமிதமாக இருக்கின்றது. இந்த கலையை பல்வேறு மாவட்டங்களில், அதாவது என்னுடைய சொந்த மாவட்டம் அரியலூர், அந்த மாவட்ட கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் தங்களால் இயன்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய சார்பாக மாஸ்டர் கண்ணன் அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என் பேர் சாமுண்டேஸ்வரி, நான் ஐனாவரத்துலேருந்து வரேன். என் பையன் பேர் வந்து கிருஷாந்த்ராஜ். அவன் துபாய் வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் போயிட்டு இந்த சிலம்பம் கிளாஸ் வந்து வின் பண்ணான். சென்னை சிலம்பம் கலைக்கூடம் கண்ணன் மாஸ்டர் மூலயமா தான் அவன் இந்த இது அச்சீவ்மெண்ட் பண்ணான். அவர் நல்ல இது ஊக்கம் கொடுத்து பசங்களை வந்து நல்லா டெவலப் பண்ணுறாரு. அதனால தான் நன்றி. என் பையன் ஒரு 5 இயர்ஸாக கற்றுக்குறான்.
இன்டர்நேஷனல் லெவல் போயிருக்கான் சார். துபாய், பெங்களூர் எல்லா இதுவும் போயிட்டு வந்துட்டான் ஓரளவுக்கு. எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்கல, மாஸ்டர் தான் காரணம் அதுக்கு. என் பேர் ஸ்ரீதேவி, நான் இங்க அயனாவரத்தில் இருக்கிறேன். நம்ம தமிழோட பண்பாட்டு வந்து சிலம்பத்துலேருந்து ஆரம்பிச்சது, அதனால அதை பற்றி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம். என் பசங்ககிட்டயும் நான் சொன்னப்போ அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி, நம்மளை கொண்டு வந்து கண்ணன் மாஸ்டர் கிட்ட அவங்க சேர்த்து விட்டேன். ஃபஸ்ட்டு வரப்போ குழந்தைங்க வந்து இங்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு, வரப்போ கொஞ்சம் ஒன்றுமே தெரியாதான் தெரியாமல். பட் இங்கே வந்து அவங்க பிரான்ச் போக 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 அவங்க இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே பசங்க வந்து ரொம்ப ஊக்கத்துவம் கொடுக்குறாரு மாஸ்டர். இது அதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு எல்லா கலைகளும் கற்றுக்குறாங்க இங்கே வந்துட்டு. இதை நம்ம பாரம்பரியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. 3% இப்போ ஒதுக்கியிருக்காங்க. இங்கே இருக்க பசங்க மேலும் மேலும் நல்லா வந்து பண்ணிகிட்ருக்கு, நல்லா இது வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷ்னல் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்னோடய பேர் ஜூலியட். நாங்கள் இங்கே வந்து எங்கள் பாப்பா பேர் வந்து கீர்த்தனா. அவங்க நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எல்லாமே வின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கே பெங்களூரில் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு 10 ஸ்டேட் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க. அதில் அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு பாப்பா பையன் வந்து துபாய் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு இங்கேருந்து அவங்க துபாய்க்கு போய் செலக்ட் ஆகி அங்கே போயிட்டு வந்தாங்க. அங்கேயும் போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் அச்சீவ் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே இந்த இடத்துல வந்து இங்கே வந்து நாங்கள் பார்க் வாக்கிங் தான் வந்தோம். எங்கள் பிள்ளைங்களை வந்து இதில் கொரோனா டைமில் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப வீட்லேயே இருக்கிறப்போ ஒரு லேசினஸ் இருந்தது. பிள்ளைங்களை நாங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்குறப்போ பிள்ளைங்க வந்து ஆக்டிவாகிட்டாங்க. படிக்கிறப்போ கூட அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. இதில் வந்து நாங்கள் சேர்க்குறப்போ அவங்களுடைய கவனிப்பு தன்மை, அந்த படிப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து இம்ப்ரூவ் தான் ஆச்சு. இதனால் வந்து எங்களுக்கு சிலம்பம் வந்து ரொம்ப இதில் வந்து சிலம்பம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலையாக இருக்கிறதுனால இதில் இன்னும் எங்களுக்கும் வந்து இதில் நம்ம தமிழுடைய பண்பாடை நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்றத எங்களுக்கும் இன்னும் பேரண்ட்ஸ்க்கும் ஆர்வம் வந்தது. இங்கே நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக தான் இருக்கிறோம். பேரண்ட்ஸ் தனித்தனியாக யாரும் இல்லை. பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு சகோதரங்களாக தான் நாங்கள் வந்து இங்கே எல்லாருமே பழகிட்டு இருக்கோம். இது வந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து மாஸ்டருக்கு தான் எல்லா இதுவும் கொடுக்கணும். அவங்களுக்கு சென்னை சிலம்பம் மாஸ்டர் கண்ணன் மாஸ்டருக்கு தான் அவங்க வந்து பிள்ளைங்களை இவங்க அவங்கன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்காம எல்லாருக்குமே ஒரே ஈக்குவலாக அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைங்களும் அதை எடுத்துட்டு உடனே அவங்க வந்துட்டு மேட்ச்க்கு போகிறப்போ அவங்க வின் பண்ணிட்டு வந்து அவங்க கிட்ட மாஸ்டர் கிட்ட அவங்க சொல்றப்போ பிள்ளைங்களுக்கும் அதுல ஒரு பெருமிதம் இருக்கும். மாஸ்டருக்கும் எங்களுக்கு எங்க போனாலுமே நாங்க வந்து எங்க டீம் வந்து வின் பண்ணிட்டு தான் வருவாங்க. சாம்பியன்ஷிப், ஓவரால் சாம்பியன்ஷிப் கண்டிப்பா நாங்க எல்லாருமே வாங்கிட்டு தான் வருவோம். பிள்ளைங்க எல்லாருமே இதுல வந்து நாங்க பெருமிதம் தான் கொள்றோம். இன்னும் எங்க பிள்ளைங்களை இன்னும் மேல மேல கொண்டு போறதுக்கு சென்னை சிலம்பத்துக்கும் இந்த சிலம்பத்துக்கும் நாங்க வணக்கம் தெரிவிச்சுக் கொள்கிறோம். நன்றி. சாரா, நான் வந்து எனக்கு வந்து இந்த சிலம்பம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஒரு வருஷமாக நான் வந்து கற்றுக்குறேன். எனக்கு வந்து இந்த சிலம்பம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வரும்போது கூட எனக்கு இதை பற்றி வேல்யூவே தெரி அதுக்கடுத்து வரும்போது தான் எனக்கு இதை பற்றி வேல்யூவே தெரிஞ்சிச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிலம்பம். ஐ லைக் சிலம்பம். என் பேர் அக்ஷயா. நான் வந்து சிலம்பம் 3 வருஷமாக கற்றுட்ருக்கேன். எனக்கு சிலம்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். என் பேர் அனிக்ஷா. நான் சென்னை சிலம்பத்துலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு 5 மாதமாக சிலம்பம் கற்றுட்ருக்கேன். இது வரையும் நான் 5 மேட்ச் போயிருக்கேன். 5 மேட்ச்சில் நான் அதை நல்லா வின் பண்ணியிருக்கேன். இந்த சிலம்பம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மாஸ்டர் கற்றுக் கொடுக்கறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் நான் காலேஜில் வந்து ஒரு தடவை சிலம்பம் போட்டி கண்ணன் மாஸ்டர் சொல்லிக் கொடுக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் காலேஜில் ஒரு தடவை சிலம்பம் சுதந்திர தினத்துக்கு நான் ஒரு தடவை சிலம்பம் போட்டிருக்கேன். காலேஜில் எல்லாருமே நல்லா இருக்குது, சூப்பர்னு சொன்னாங்க. Thank you.
கண்ணன் சென்னை சிலம்பம் கலைக்கூடத்தின் நிறுவனர் வீரத்தமிழன் மாஸ்டர் திரு கே கண்ணன் அவர்களுக்கும் இந்த கலைக்கூடத்தில் இருந்து வரும் அனைத்து வீரர்களுக்கும் உலக அளவில் வெற்றி பெற தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி.